கொரோனாவால் தந்தை பலி. அனாதையான சிறுவர்கள் படிப்பிற்கு தவிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாய் ஏற்கனவே இறந்த நிலையில் தந்தையும் கொரோனாவிற்கு பலியானதால் பள்ளியில் படிக்கும் இரு சிறுவர்கள் அனாதையானார்கள். மேல் படிப்புக்கு அரசு உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தாராபுரம் கொண்டரசம்பாளையம் கே நகர் பகுதியில் வசித்து வருபவர் செந்தில்குமார், வயது 45. கார் டிரைவரான இவருக்கு கார்த்திகா என்ற மனைவியும், தரணீஷ் வயது 13, ரித்விக் வயது 10 என்ற இரு மகன்களும் உள்ளனர். ரித்விக் பிறந்தபோதே உடல்நலக் குறைவினால் கார்த்திகா இறந்துவிட்டார். டிரைவர் வேலை பார்த்து தன் இரு மகன்களையும் பள்ளியில் செந்தில்குமார் படிக்க வைத்துள்ளார். கார்த்திகாவின் தாய் தேவி பேரன்கள் இருவரையும் பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கொரோனா தாக்குதலுக்குள்ளான செந்தில்குமார் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதன் காரணமாக 9வது படிக்கும் தரணீஷ், 5வது படிக்கும் ரித்விக் ஆகிய இருவரின் படிப்பும் கேள்விக்குறியாகி உள்ளது. வயதான பாட்டி தேவியால் எந்த வேலையும் செய்ய இயலாத நிலையில் இரு பேரன்களையும் பராமரித்து படிக்க வைக்க இயலாத சூழ்நிலையில் உள்ளதாக கூறினார். கொரோனாவால் தந்தை பலியானதற்கு நிவாரணத் தொகை மத்திய மாநில அரசுகள் வழங்குவதால் அந்த நிவாரணத் தொகையை இம்மாணவர்களுக்கும் கிடைக்க அதிகாரிகள் ஆவண செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகாரிகள் இவ்விரு மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து நிவாரணத் தொகையும் கல்வியை தொடரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. என் பேர் எஸ்கேபி. திருப்பூர் மாவட்டம் கொண்டசம்பாளையம், தாராபுரம் கொண்டசம்பாளையம். நான் பிறக்கிறப்பவே எங்கள் அம்மா வந்து என்னை இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா எங்களை வசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து கொரோனானால கொரோனா வந்து 13 நாளைக்கு முன்னாடி வந்து இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டு நிற்கிறங்காட்டி அரசு வந்து பள்ளி கட்டணம் எதிர்காலத்துக்கு வேலையை அரசு செஞ்சு கொடுக்க வேண்டும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.